सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। चिन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कयावृत्त्या वर्तितं वः चरद्भिः क्षितिमण्डलं तीर्थानि क्षेत्रमुख्यानि सेवितानीह भूतले भवद्विदा भागवता तीर्थभूता स्वयं विभो तीर्थी कुर्वन्ति तीर्थानि स्वान्तस्थेन गदाभृता अपिनः सुहृदस्तात बान्धवाः कृष्णदेवताः दृष्टाश्रुता वा यदवः स्वपुर्यां सुखमासते। इत्युक्तो धर्मराजेन सर्वं तत् समवर्णयत् यथानुभूतं क्रमशो विना यदुकुलक्षयं ननु अप्रियं दुर्विषहं नृणां स्वयं उपस्थितं नावेदयत् सकरुणो दुःखितान् द्रष्टुम् अक्षमः। कञ्चित् कालम् अथावात्सीत् सत्कृतो देववत् सुखं भ्रातुः ज्येष्ठस्य श्रेयस्कृत् सर्वेषां प्रीतिमावहन्। विदुरर् தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பி வந்து யுதிஷ்டர் அவரை பார்த்து சொல்றார், எங்கெல்லாம் நீங்க போனேன், எப்படி எப்படி கயா விருத்தியா எந்த ஒரு முறையை கையாண்டு நீங்க வந்து வர்த்தித்தம் பவத்பிகி உங்களால் இருக்கப்பட்டது, அதாவது நீங்க எப்படி இருந்தேன் இந்த தீர்த்த ஸ்தானங்கள்ல, உங்களை மாதிரி இருக்கிறவா தான் தீர்த்த பூத்தாக, நீங்களே சாட்சாத் ஸ்வயம் தீர்த்த பூத்தாக, அதனால நீங்க போய் இந்த பாவிகள்லாம் கூடுற இடத்துல நீங்க போனேன்னா அதனுடைய ஒரு தீர்த்தத்துவம் பவித்திரத்துவம் மகத்துவம் அதுக்கு வந்து ஜாஸ்தியா வந்துடுறது, உங்களால தான் அதுக்கு வந்து இன்னும் ஒரு பவித்திரத்துவம் வருது அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க இருந்தேன்னு கேக்குறார். எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றார், தாம் கிளம்பினத்துல இருந்து கிரமஷா ஒவ்வொன்றா எங்க போனோம் எங்கெங்கெல்லாம் போனோங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டும் அதுல வந்து ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லல, எதுக்குல க்ஷயம், ஏன்னா அப்பிரியம் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம், தன்னை சேர்ந்தவர்கள் வந்து வருத்தப்படக்கூடாதேன்னுட்டு அவருக்கு வந்து மனசுல விதுர இருக்கு, அதனால அதை மாத்திரம் சொல்லல. கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு கஞ்சித் காலம் அவாத்சீது சத்கிருதா தேவவது ஜேஷ்டசிய பிராத்துஹு ஸ்ரேயஸ்கிருத் சர்வேஷாம் பிரீதி, அவர் வந்து ஜேஷ்ட பிராத்தாக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு இருக்கு, அது அவரால எப்படி வந்து அட்வைஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அடுத்தது மேல சொல்ல போறார். அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு அவதாரிக்கையை பார்த்துட்டு போவோம். நனு சூத்ரஹா அசௌ கதம் உபதிஷேத், இவர் தாசி புத்திரனோ இல்லையோ அதனால இவருக்கு வந்து உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அருகதை எப்படி வந்தது அவருக்கு கிடையாதோ இல்லையோ, நஹி அசௌ சூத்ரஹா கிந்து யமஹா தத்ரூபேண ஆசீத், இவர் வந்து வெறும் அந்த நாலாவது வர்ணத்தாருன்னு அவரை வந்து சொல்லிடக்கூடாது, சூத்ரஹான்னு மாத்திரம் இல்ல சாட்சாத் யமன், யமன் வந்து இவருடைய ஒரு உருவத்துல வந்திருக்காரு, யமனுடைய ஒரு வருஷம் அதாவது 100 வருஷ காலம் யமன் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னுட்டு ஒரு சாபம், அததான் இந்த அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். கிம் தத்ர காரணம் யமேச்ச அத்ர ஆகதே அமுத்ர கோ தண்டதரஹா இதி அபேக்ஷாயாம் ஆஹ, இங்க வந்து என்ன காரணத்தினால யமன் இங்க வந்திருக்கார் விதுரரோட உருவம் எடுத்துண்டு அப்படிங்கிறத கேள்விக்காக தான் இங்க பதில். சோ அபிப்ரத் அரியமா தண்டம் யதாவத் அககாரிஷு யாவத் ததார சூத்ரத்வம் ஷாபாத் வருஷசதம் யமஹ, வெறும்னா சாதாரணமா இருக்கு இந்த இடத்துல, யாவ யதாவது எவ்வாறு அககாரிஷு பாபங்கள் செய்பவர்களுக்கு எப்படி வந்து ஒரு தண்டனையை விதிப்பாரோ, அரியமா அரியமா நம்ம ஒரு நிமிஷம் அரியமா யமன் தண்டம் யதாவது அககாரிஷு, அகனா பாபம், பாபம் செய்தவர்கள் பேர்ல எவ்வாறு ஒரு ஒரு தண்டனையை விதிக்கிறாரோ யமன், அதே போல ஷாபாத்து ஒரு சாபத்தினால அதே போல ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து அந்த மாதிரி தண்டனையை விதித்திருக்கார், அதை கொண்டு இவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு. சோ ஷாபாத்து ஒரு சாபம் காரணமாக மாண்டவியருங்கிற ஒரு ரிஷி சாபம் கொடுத்திருக்கார், அந்த கதை இப்போ ஸ்ரீதர சுவாமி அங்க சொல்ல போறாரு அந்த கதையை, அதை நம்ம வந்து பார்ப்போம். சோ ஷாபாத்து சாபம் காரணமாக யமஹா யமன்
யமஹா சாபாத்து வருஷ சதம் சூத்ரத்வம் வருஷ சதம் யாவது நூறு வருஷம் யாவதுங்கிறச்சு வரையில் வருஷ சதம் யாவது ஒரு நூறு வருஷ காலம் யாவது சூத்ரத்வம் அந்த ஒரு தன்மையை அடைந்து ததார எடுத்துக்கொண்டார் அந்த சூத்ரத்வம் அடைந்தார் அககாரிஷு யதாவது தண்டம் அபிப்ரது அரியமா என்பவன் எவ்வாறு ஒரு ஒரு பாபம் செய்தவர்களிடம் எவ்வாறு ஒரு தண்டனையை விதித்தாரோ அதுபோல இவர் விதித்தார் அந்த காரணத்தினால இவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த ஒரு சாபம் காரணமாக இங்க விதுரரா வந்திருக்கார் அது என்ன சாபம்னா க்வசித் சோரான் அனு தாவந்தா ராஜபட்டாஹ மாண்டவியஸ்ய ரிஷேஹே தபஹ சரதஹ சமீபே தான் சம்பிராப்ய தேன சஹ நிபத்ய ஆனிய ராஜ்ஞே நிவேத்ய தத் ஆக்ஞையா சர்வான சூலம் ஆரோபயாமாசுஹு மாண்டவியர்னு ஒரு ரிஷி அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த ஊர் தேசத்து அரசன் அரசனுடைய போர் வீரர்கள் ராஜபட்டாஹா போர் வீரர்கள் குவச்சித்து ஏதோ ஒரு சமயம் சோரான அனுதாபத்தகா நிறைய திருடர்கள் இருந்தா அந்த திருடர்களை பின்தொடர்ந்து இவாளும் ஓடுறான் அந்த திருடர்கள் வந்து மாண்டவிய மகரிஷியினுடைய ஒரு ஆசிரமத்துக்குள்ள புகுந்துடுறா இல்ல அவருக்கு பின்னாடி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா அந்த இடத்துல தபஸ்சரதா சமீபே தானு சம்பிராப்ய தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு பக்கத்துல இவர்கள் இவர்களை அடைந்து அங்க அந்த திருடர்களும் அந்த தபஸ் பண்ற மகரிஷி பக்கத்துல நின்று இருந்ததுனால மகரிஷியோட சேர்த்து அந்த நாலு திருடர்களையும் அழிச்சுட்டு போயிடுறார் மகரிஷியும் சேர்ந்து அந்த திருடர்களையும் அழைத்து நிபத்திய கட்டி ராஜாவனிடம் ஆனிய கொண்டு வந்து நிவேத்திய அவரிடம் கூறி இந்த மாதிரி இவரும் இருந்தார் இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இந்த நாலு திருடர்களும் அகப்பட்டார்கள் அதனால இந்த அஞ்சு பேரையும் சேர்த்து அழிச்சுட்டு வந்திருக்கோங்கிறது எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா கழுவுல ஏத்துறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டா ராஜா ததா அதுக்கப்புறம் இந்த அரசன் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா இது ஒரு பெரிய ரிஷின்னு புரிஞ்சுண்டார் ததோ ராஜா தம் ரிஷிம் ஞாத்வா இது வந்து ஒரு ரிஷி என்று புரிந்து கொண்டு சூலாத்து அவதாரிய அந்த சூலத்திலிருந்து அவரை கீழே இறக்கி பிரசாதயாமாச அவரை வந்து சந்தோஷப்படுத்தினார் இந்த முனிவருக்கு வந்து கோபம் வந்துருத்து யமன் தன்னோட காரியத்தை பண்ணாத எதுக்கு தேவையில்லாத நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை போய் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை விதிச்சாமா யமனுடைய ஒரு ஒரு இதனாலதானே அப்படின்னு ததகா முனிகி யமம் கத்வா நேர யமன் கிட்ட போய் குபிதா உவாச்ச கஸ்மாதகம் சூலம் ஆரோபிதா இது எதுக்காக என்ன போய் நீ வந்து ஏத்தின அந்த சூலத்துக்கு மேல அப்படின்னு கேட்கிறார் தேன உக்தம் துவம் பால்யே சலபம் குஷாகிரேன ஆவித்ய கிரீடிதவான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு வந்து பலன் ஏற்படுங்கிறது இதுதான் நீ வந்து சின்ன வயசுல என்ன பண்ணன்னா ஒரு ஒரு குஷ அக்ரம் குஷ குஷம் அந்த தர்பபுல் இருக்கே தர்பபுல்னுடைய ஓரம் வந்து ரொம்ப ஷார்ப்புன்னு பேரு இதுல வந்து மூக்க பஞ்சசக்தியில குஷாகிரிய சாந்தைஹி குஷல திஷணைஹியும் பர் அம்பாளை வந்து வர்ணிக்கிறவா யாருன்னா அம்பாளை அடையிறவா யாருன்னா அந்த புத்தி கூர்மை எப்படி இருக்கணும்னா அந்த கோரப்புல் அந்த குஷ அக்ர போல புத்தி அவளுக்கு வந்து கூர்மையா இருக்குமா அப்பேற்பட்டவர்கள் உன் காலடியில வந்து விழறா அப்படிங்கிற குஷாகிரிய சாந்தைஹி குஷல திஷணைஹி சாஸ்திர சரணம் அதுல வரும் சோ குஷாகிரேன அந்த குஷ தர்பபுல்லனுடைய நுனி வந்து ரொம்ப ஷார்ப்பு அதை வச்சு நீ என்ன விளையாடினேன்னா இந்த சலப விட்டில் பூச்சிகள் எல்லாம் நீ போட்டு குத்தி குத்தி விளையாடி இருக்க அதனால உன்னை இங்க வந்து சூலத்துல ஏத்திருக்கோம் அப்படின்னு யமன் வந்து சொல்றான் நீ செய்த காரியம்தான் ரிஷி செய்த காரியத்தினாலதான் சோ தேன உக்தம் யமேன உக்தம் துவம் பால்யே சலபம் குஷாகிரேண ஆவித்ய கிரீடிதவான் விளையாட்டாக நீ பண்ண ஆனா மாண்டவியர் என்ன சொல்றாருன்னா இத வந்து கேட்டுட்டு தத் ஸ்ருத்வா மாண்டவியா தம் சசாப எதுக்காக அவர் வந்து சாபமிட்டாருன்னா ஏதோ சின்ன வயசுல அஜானதா சிறுபிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா பண்ண காரியத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை எனக்கு நீ விதிச்சியா அப்படின்னுட்டு யமனுக்கு சாபம் கொடுக்கிற இன்னொன்னு அதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிறவாளுக்கு அதாவது வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி அவரவர்களுடைய புண்ணிய பலன்கள் அவரவர்களுடைய செயலுக்கு ஏத்த மாதிரி இப்ப பிராமணரா இருந்தான்னா அவளுக்கு வந்து வேற விதமான தண்டனைகள் பணம் நிறைய விதிப்பா இப்போ தண்டனையில வந்து பணம் விதிப்ப இருக்கு நீ பத்து காசு கட்டணும் அப்படின்னு இருந்ததுன்னா
சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு வந்து 10 காசுன்னா பிராமணனுக்கு வந்து 1000 காசு இருக்கும் ஜாஸ்தி தான் விதிப்பா பணமா இருந்ததுன்னா அதே வந்து பனிஷ்மெண்டா இருந்ததுன்னா பிசிக்கலா டார்ச்சரை வந்து தாங்கணும்னா பிராமணனுக்கு குறைச்சலா இருக்கும் ஏன்னா அந்த வியாயாமம் எல்லாம் வந்து பண்ணது கிடையாது அந்த உடம்பு தாங்காதுங்கிறதுனால சாணக்கிய நீதியிலையும் அந்த மாதிரிதான் விதி சோ அவாவாளுடைய ஒரு சரீரத்துக்கு ஏத்த மாதிரிதான் தண்டனையும் வந்து இருக்கணும் பிசிக்கல் பெயின் வேற கையில விரயம் ஆகணும்னா அது வந்து பிராமணன் நிறைய கொடுக்கலாம் கொடுக்கணும் அப்படிதான் இருக்கு வேற சிவன் வந்து சூத்ரன் பார்த்தோம்னா நமக்கு வந்து குறைச்சலாதான் வந்து அவன் நாலாவது வர்ணத்தார் எல்லாம் குறைச்ச பணம் தான் கொடுக்கணும் ஏன்னா அவ சம்பாதிக்கிறது கம்மி அதனால அதுக்கேத்த மாதிரி தண்டனை விதிப்பா வேற பிசிக்கல் பெயின் தே கேன் டாலரேட் மோர்ங்கிறதுனால அவளுக்கு பண்ணுவான் இது அந்த காலத்தினுடைய ஒரு இது சாணக்கிய நீதி அதுக்கேத்த மாதிரி இருக்கு இங்க பால்யே அஜானதா மே சிறுவயதுல தெரியாமல் இருக்கக்கூடிய என்னால் மகாந்த என்னால் செய்த எனக்கு அதாவது இந்த சிறுவயதில் செய்த எனக்கு மகாந்தம் தண்டம் எப்பேற்பட்ட ஒரு தண்டமா நீ கொடுக்கணும் சூலத்துல ஏத்துறதுங்கிறது எதஹா துவம் காரிதவான் அதஹா சூத்ரோபவ என்னையும் நீ அந்த சோரர்கள் மாதிரி அந்த திருடர்கள் மாதிரி நீ என்னை எண்ணி அவர்களோட நீ சேர்த்து நீ வந்து என்னை கழுவுல ஏத்தினியோ இல்லையோ அதனால நீரும் அந்த ஒரு சூத்ரத்வம் ஆப்பிய நீ இருக்கணும் 100 வருஷம் அப்படின்னு மாண்டவிய முனி அவருக்கு சாபம் விதிக்கிறதுனால இங்க விதுரரா பிறக்கிறார் யமன் ஆகையினால சாட்சாத் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண யமன் நச்சிகேதஸுக்கு வந்து ஆத்ம தத்துவம் இங்க செத்து போனவா எங்க போறா ஆத்மா அஸ்தியத்து கேச்சுது நாஸ்தியத்து கேச்சுது நீ சொல்லு ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடியவன் நீ ஒண்டிதான் அதனால அந்த ஆத்மா எங்க போறது என்ன ஆறுது அதனுடைய சமாச்சாரம் என்னங்கிறத உபதேசம் பண்றதுக்கு தகுதி உனக்கு ஒண்டிதான் இருக்குன்னுட்டு அவன் கேக்குறான் அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண யமனுடைய அவதாரமா இந்த விதுரன் இருக்கிறதுனால இவனை தவிர வேற யாருமே அட்வைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்சன் கிடையாது விதுர நீதி வந்து படிக்க வேண்டிய ஒரு செக்ஷன் அபிப்ரத் அரியமா தண்டம் யதாவத் அககாரிஷு யாவத் ததார சூத்ரத்வம் சாபாத் வருஷசதம் யமஹா சோ வருஷசதம் 100 வருஷ காலம் அந்த யமன் ஒரு விதுரருங்கிற ஒரு இதுல ஒரு அவதாரத்துல இங்க வந்திருக்கார் அதுக்கப்புறம் யுதிஷ்டிரோ லப்தராஜ்யா திருஷ்டுவா பௌத்திரம் குலந்தரம் பிராத்ருபிஹி லோகபால ஆபைஹி மூதே பரையா ஸ்ரீயா யுதிஷ்டர் வந்து எப்படி இருந்தாருங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு லைன் அந்த உத்கிருஷ்டத்துவத்தை சொல்றாராம் ஏன் வந்து ராஜ்யத்தினுடைய மேன்மைய சொல்றாருன்னா இதானீம் ராஜ்யஸ்ய அபகர்ஷம் நிரூபயித்தும் உத்கர்ஷம் நிகமயத்தீங்கிறார் ஒன்னு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு நம்ம வந்து சொல்லணும்னா எப்படி இருந்தவா இப்படி ஆயிட்டான்னு சொல்றச்சேதான் அதுல வந்து எஃபெக்டே இருக்கும் நமக்கு அவளுடைய ஒரு வசதியாக இருக்கும் தன்னைய சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டினுடைய ஒரு டைலமா நமக்கு புரியும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இன் ஸ்டேட் புரியும் அதனால முதல்ல ராஜ்யமானது எப்படி வசத்தியா இருந்ததுங்கிறத காமிச்சுட்டும் அதுக்கப்புறம் இந்த துவாபரயுகத்தினுடைய கடைசி கலியுகம் வரப்போறதுங்கிற அந்த கலியுகத்தினுடைய ஆரம்பம் எவ்வளவு மோசமா இருந்ததுங்கிறத காமிக்க முடியும் அந்த ஒரு நமக்கே பெருச்சுன்னு தெரியும் இல்லையா இருட்டுல இருந்துட்டு வரச்சேதான் வெளிச்சத்தினுடைய ஒரு அருமை தெரியும் நமக்கு இல்லைன்னு தெரியாது வெளிச்சத்திலேயே இருந்துட்டோம்னா நமக்கு வந்து அது புரியவே புரியாது அதனால இதானியம் ராஜ்யசிய அபகர்ஷம் நிரூபயித்தும் அதனுடைய குறைவை காண்பிப்பதற்காக உத்கர்ஷம் நிகமயத்தை அதனுடைய மேன்மையை முதல்ல வர்ணிக்கிறார் யுதிஷ்டிரா லப்தராஜ்யா ராஜ்யத்தை அடைந்தவராக குலந்தரம் பௌத்திரம் திருஷ்டுவா தன்னுடைய குலம் வளரப்போறதுங்கிற தன்னுடைய பேரனையும் பார்த்து விட்டு இவன் நல்லவன் இவனுடைய ஒரு இவனும் வந்து நல்ல ராஜாவாதான் இருப்பாங்கிறதையும் அவர் புரிஞ்சுண்டு அதை பார்த்து விட்டு பரையா ஸ்ரீயா ஒரு ரொம்ப மேன்மையான ஒரு செல்வமும் கொண்டவராக இருந்தார் நார்த்ல இருந்து அதான் அந்த மருத்தனோட செல்வத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து 3 அஸ்வமேத யாகம் பண்ணி அதுக்கும் மிஞ்சி அவருக்கு வந்து செல்வம்ங்கிறது இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வத்துடன் கூடினவராக பிராத்ருபிகி லோகபால ஆபைஹி பிராத்ருபிகி லோகபாலர்கள் போல் இருக்கக்கூடிய ஆபனா அந்த ஒரு சத்ரிஷம்னு அர்த்தம் ஆபஹானா இந்திராதி லோகபாலர்களுக்கு போல் இருக்கக்கூடிய பிராத்ருபிகி சகோதரர்களுடன் கூட பரையா ஸ்ரீயா மிகுந்த ஒரு செல்வத்துடன் அல்லது மிகுந்த காந்தி ஸ்ரீஹின அழகுன்னு அர்த்தம் ஒரு பொலிவு
என்னதான் இருந்தாலும் சகோதரர்களோட அப்படியே ஒரு கூட்டோட நிக்கிறச்சு அது பாக்குறதுக்கே அழகா தான் இருக்கும். அது ஒரு ஒற்றுமையா இருக்கிறச்சு. அந்த அழகுடன் முமுதே சந்தோஷமாக இருந்தார், மகிழ்ச்சியை அடைந்தார். ஏவம் கிரகேஷு சக்தானாம் பிரமத்தானாம் ததீகையா அத்தியக்ராமத் அபிஜ்ஞாதா காலஹா பரம துஸ்தரஹா. இப்ப அப்படி கொண்டு வர்றார். இந்த மாதிரி கிரகேஷு சக்தானாம், வீடுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அதாவது வீட்டு காரியத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடியவா, ததீகையா பிரமத்தானாம், அந்த ததீகையாங்கிறச்சு கிரக வியாபாரேன பிரமத்தானம், ததுங்கிறது இந்த இடத்துல கிரக வியாபாரம், அந்த கிரக வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஈகா ஆசை, அந்த ஆசை காரணமாக பிரமத்தானாம் அப்படியே அதுலயே வந்து ஒரு ரொம்ப தன்னிலையை அடைந்து அதுலயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அந்த ஈடுபாட்டிலேயே இருந்து இருக்கக்கூடியவர்கள். வீட்டு விஷயத்துல அர்ஜுனனுக்கு வந்து கீதோபதேசம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற அர்ஜுனனை இங்க காமிக்கிறார். சோ அதனால நம்ம வந்து பலமுறை பிரஸ்தானத்திரையும் கேட்டா கூட நமக்கு வந்து இன்னும் கேட்கணும். அந்த அந்த அப்படி எல்லாம் ஒண்ணும் நமக்கு வந்து சொல்லி முடிச்ச உடனே அந்த ஆத்ம தத்துவம் வந்து நம்ம எழுந்து போறது இல்லை இல்லையா. கிரகேஷு சக்தானாம் பாண்டவர்களை வர்ணிக்கிறார். வீட்டிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், ததீகையா அந்த வீட்டு வியாபாரங்களை செய்யணுங்கிற ஒரு ஆசை காரணமாக பிரமத்தானாம் தன் நிலையை, பிரமத்தானம் யூஸ்வலி பைத்தியம் பிடிச்சவான்னு அர்த்தம், இங்க வந்து அப்படி எடுத்துக்கண்டோம், மத்தகான இதுதான் பண்ணணும், தன் வசப்பட்டு அதுல வசப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், தன் வசம் இல்லாமல் அந்த வீட்டு வியாபாரத்தில் வசப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய காலஹா அபிஜ்ஞாதா அறியாமலேயே காலஹா பரம துஸ்தரஹா காலஹா ரொம்ப தாண்ட முடியாத கஷ்டப்பட்டு தாண்டப்பட வேண்டிய ஒரு காலமானது அத்தியக்ராமது அவிஜ்ஞாதா சன்னு அத்தியக்ராமது அத்தியக்ராமத்தினா ஆயுஷ்காலஹா அதிக்ராந்தா அப்படிங்கிற வயசாயிடுத்து. இப்படியே இந்த வீட்டு சமாச்சாரத்தையே யோசிச்சு 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 அந்த பாண்டவர்களுடைய காலமானது சென்றது. காலம் வந்து எப்படி போறதுன்னே நமக்கு தெரியாது, அப்படியே பறந்துருதுன்னு போமோலியோ. வீட்டு காரியத்துல நம்ம ஈடுபாட்டு இருக்கிறச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல. நேத்திக்குதான் ஏதோ குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு வந்து டுவெல்த் முடிக்கிறாங்கிற மாதிரி தோணும். அது வந்து எப்படி போச்சுன்னு நம்மளே வந்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவிக்கக்கூடிய விஷயம் அது. அவிஜ்ஞாதா காலகாங்கிற தெரியாமலேயே அந்த காலம் போயிடுறது அப்படின்னு அது வந்து பர்த்ருஹரி காலாய ஸ்மிருதிபதம் அகாத் எஸ்ய வசாத் ஸ்மிருதிபதம் அகாத் காலாய தஸ்மை நமஹான். ஒரு நிமிஷத்துல எல்லாமே மெமரின்னு நம்ம சொல்றோம். எங்க போச்சுன்னா இட் இஸ் இன் மை மெமரின்னு விடுறோம் நம்ம, அதுக்கு மேல தெரியலையேங்கிறோம். அப்படி காலம் வந்து போகிறது, அவிஜ்ஞாதா அறியாமலேயே போயிடுறது. விதுரஹா தத் அபிப்ரேத்திய திருதராஷ்டிரம் அபாஷத ராஜன் நிர்கம்யதாம் சீக்கிரம் பசியேதம் பயம் ஆகதம். திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றார், ஹே ராஜன்னு நீ கிளம்பு சீக்கிரம், உனக்கு நாழி ஆயிடுத்து அப்படிங்கிறார் விதுரன். தத் அபிப்ரேத்திய அப்படின்னா ததுங்கிறச்ச இந்த இடத்துல காலசிய பரம துஸ்தரத்துவம் அவிஜ்ஞாய, அதை தெரிந்து கொண்டு விதுரனுக்கு வந்து தெரியும் யமன் நோல்லியோ, அதனால அதுக்குதான் அந்த யமன்ங்கிற அந்த அந்த முன்னாடி அந்த சொன்னார், அவர்தான் இந்த காலத்தை பத்தி பர்ஃபெக்டா சொல்ல முடியுங்கிறதுக்கு வந்து முன்ன எந்த ஒரு ஸ்லோகமுமே இங்க வந்து வியர்த்தமா சொன்ன மாதிரி இல்ல. எதுக்காக திடீர்னு வந்து யமனுடைய அவதாரம்னு சொல்லி இத்தனை சொல்லணும் அப்படின்னா அவரை தவிர வேற யாருக்கு அந்த காலனை பத்தி தெரியும் இல்லையா. அதனால ஹே ராஜன்னு விதுரஹா தத் அபிப்ரேத்திய அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு திருதராஷ்டிரம் அபாஷத திருதராஷ்டிரனிடம் கூறினார், ஹே ராஜன்னு சீக்கிரம் நிர்கம்யதாம் சீக்கிரம் கிளம்புங்கோ நீங்க, பஷ்ய இதம் பயம் ஆகதம் பயம் பயமான ஒரு விஷயமானது இங்க வந்திருக்கு பாரு அப்படிங்கிற. அது என்ன பயமான விஷயம்னா ஒரு நிமிஷம், பிரதிக்ரியா ந யஸ்ய இஹ குதஸ்சித் கர்ஹிசித் பிரபோ சயேவ பகவான் காலஹ சர்வேஷாம் நஹ சமாகதஹ. நஹ சர்வேஷாம் சமாகதஹ, நம்ம எல்லாருக்கும் அந்த காலம்ங்கிறது வந்திருக்கு பாருங்கிற விதுரர். எப்படி என்ன எப்பேற்பட்ட காலம்னா சயேவ பகவான் காலஹ, அந்த காலத்துக்கு வந்து காலாய தஸ்மை நமஹான்னு சொல்றது அதுதான் பகவான் காலஹான்னு. அதை தவிர வேற என்ன சொல்றது, அந்த காலனுக்கு வந்து சொல்றார்
பிரதிக்ரியா எஸ்ய நைக, இந்த உலகத்துல இந்த காலத்துக்கு ஒரு பிரதிக்ரியாங்கிறதே கிடையாதுங்கிற வேறு அது வந்து ஒரு ஸ்லோகம் இதுல பின்னாடியே சொல்றார். பலேன சச்சிவைஹி புத்தியா மந்திரைஹி ஓஷதிபிஸ்ததா சாமாதிபிஹி உபாயைச்ச காலம் ந அத்தியேதி வைஜனஹா. ஒரு மனுஷனால இந்த காலனை தாண்டினாங்கிறது கிடையாது. பலேன என்ன பெரிய ஆர்மை வச்சுட்டு இருக்கேன்னா அப்படின்னு இருந்தா கூட அந்த காலனை வந்து இது பண்ண முடியாது. சச்சிவைஹி மந்திரிகள் இருக்கு, மந்திரி பலம் இருக்கு. புத்தியா என் புத்தி சக்தியினால நான் வந்து பாரு, நான் என்ன விட்டேனா பாரு அந்த காலனை நான் வந்து தாண்டி காமிக்கிறேன் பாரு, முடியாது. மந்திரைஹி மந்திரம் ஓஷதிபிஹி அந்தந்த டைம் வர்றச்சே போகணும்னு இருந்ததுன்னா போக போறோம். என்ன மந்திரம் சொன்னாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் போகிற உசுறு போக போறது. என்ன பண்றது மந்திரைஹி ஓஷதிபி இத வந்து லாஸ்ட் 1 இயரா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் நினைக்கிறேன். மந்திரைஹி ஓஷதிபிஹி ததா சாமாதிபிஹி உபாயைச்ச சாமதான பேத தண்டம்னு பல உபாயங்கள். இந்த காலனோட நம்ம என்ன டீலா போட முடியும்? வந்து நேன நின்னுட்டா பரவாயில்லையே, நின்னுட்டா நம்ம பேசவாவது ட்ரை பண்ணலாம். அப்படியும் கிடையாது, இங்க எந்த சாமதான பேத தண்டம் உபாயங்களும் வழுக்கி வரப்போறது இல்ல. காலம் ந அத்தியேதி ஜனகாங்கிறார் பாகவதத்திலேயே பின்னாடி. பிரதிக்ரியா ந எஸ்யைஹ குதஸ்சித்து, குதஸ்சித்துனா எங்கிருந்துமே இதுக்கு வந்து ஒரு பிரதிக்ரியா கிடையாது. குதஸ்சித்து பிரதிக்ரியா ந இஹ இந்த பூலோகத்தில் கிடையாது. கரிஹிச்சித்து ஏதாவது ஒரு வழிப்படி ஏதோ ஒரு உபாயம்னு எடுத்துட்டா கூட எந்த ஒரு உபாயத்தினாலையும் இதை வந்து பிரதிக்ரியா இதுக்கு ஒரு பதில் செயலுங்கிறது பண்ண முடியாது. அப்பேற்பட்ட காலனானது நக சர்வேஷாம் சமாகதாங்கிறார் விதுரர். நம்ம எல்லாருக்கும் வந்து நிக்கிறது அங்க பாரு. ஏன செய்வ நனு தத் பிரதீகாரஹா கிரியதாம் இது நிர்கமனேன தத்ர ஆக. எங்க இது வந்து எய்ஹி பிரதி கர்த்தவியம் தேஷாம் அபி அப்படிங்கிறார். இப்ப இந்த இந்த துவாபர யுகத்துல பார்த்தோம்னா எல்லாத்தையும் வென்று சகல ஒரு ஒரு சர்வாதிபத்தியத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் பாண்டவர்கள், தர்மத்தை வந்து நிலைநாட்டி ஆளக்கூடிய அரசர்கள், யாராவது இந்த காலனுக்கு ஏதோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அதை வந்து பிரதிக்ரியா பண்ணணும்னு இவர்கள் கையில தானே இருக்கு. தர்மத்தையே நிலைநாட்டினவர்கள் கையில தானே, இவர்களாலேயே முடியாதுங்கிற அதாங்க. எய்ஹி பிரதிகர்த்தவியம், ஸ்ரீதர சுவாமி அழகா அதை சொல்ற, எய்ஹி பிரதிகர்த்தவியம் தேஷாம் காலஹா அத்த சமாகதாங்கிற, யாரு வந்து இதுக்கு பதில் பண்ணணுமோ அவர்களுக்கே அந்திம காலம்ங்கிறது வந்துருத்து, நீ அதை புரிஞ்சுக்கோன்னு விதுரர் சொல்ற. ஏன செய்வ அபிபன்னோயம் பிராணைஹி பிரியதமைரவி ஜனஹா சத்யா வியுஜ்யேத கிமுத அன்னேஹி தனாதிபிஹி. அந்த அந்த பாகவத ஸ்லோகத்துல மத்த உபாயங்கள் தனம் புத்தி மந்திரி பலம் சேனா இதெல்லாம் சொன்னதுக்கு இங்க ஏன செய்வ அபிபன்னஹ அயம், ஏன எந்த ஒரு காரணத்தினால அபிபன்னஹ அயம், இது வந்து அபிபன்னஹான அபிக்ரஸ்தகாம் பாருங்க, அது பாருங்க அப்படியே விழுங்கப்பட்டதுங்கிற அபிக்ரஸ்தகாங்கிற, எதுவுமே பிரதிக்ரியா இல்லைங்கிறளே தனம் முதலியவைகளை நான் வந்து விட்டுட்டு இருக்கிற மாதிரி இதையும் நான் வந்து பண்ணலாமா அப்படின்னா பிராணன் பிரியதமைஹி அபி பிராணைஹி ஜனஹா சத்யா வியுஜேத. என் பிராணனை வச்சுட்டு இருக்கேன், காலன் வரட்டும் பரவாயில்ல போனா போறது, இந்த காலம் வந்து என்ன அட்டாக் பண்ண போறது, என்ன என்னோட பணம் தானே போக போறது, என்னோட இது வீடு தானே போக போறது, இதனால இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிராணனே போக போறது இந்த இடத்துல. பணத்தை பத்தி நீ யோசிக்கிறியே, பணத்தினால ஒரு உபயோகமும் கிடையாது இந்த இடத்துல. டீல் போடுறதுக்கு வந்து அவனோட நீ வந்து பணத்தை கொடுக்குற, நீ எனக்கு வந்து பிராணனை கொடுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல. உன் பிராணனையும் எடுத்துட்டு போறான், அப்ப என்ன பண்ண போறான்னு கேக்குறேன். சோ ஏன செய்வ அபிபன்னஹா, ஏன செய்வ அபிபன்னஹா அயம் பிராணைஹி பிரியதமைஹி அபி பிரியதமைஹி பிராணைஹி அபி. இது வந்து எப்படின்னா ஏன எந்த காலத்தினால் அபிபன்னஹா ஜனஹா அயம், அபிபன்னஹான்னா அப்படியே விழுங்கப்பட்டவன்கிறதும், அபிக்ரஸ்தகா இத்தியர்த்தா, அப்படியே கம்ப்ளீட்டா விழுங்க காலனின எந்த ஒரு காலத்தினால் விழுங்கப்பட்ட அயம் ஜனஹா சத்யா ஒரு க்ஷணத்துல பிரியதமைஹி பிராணைஹி அபி வியுஜ்யேத, அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய அந்த பிராணன், அதை தானே கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கோம் ஒருத்தரும்,
அந்த பிராணன் போகக்கூடாதுன்னுட்டு அந்த ஒரு பிராணன்களினால் வியோஜியதே விடப்பட்டவனாக ஆகிறான். அந்நேகி தனைகி கிமுத, மற்ற தனங்கள்லாம் போயிடுத்துங்கிறது என்ன, அதெல்லாம் ஒரு சுலபம், ரொம்ப ஈஸி. அந்த பணத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த காலனால. அதனால ஏன செய்வ அபிபந்தகா ஜனகா, எந்த ஒரு காலத்தினால இந்த அப்படியே விழுங்கப்பட்டவனாக ஒரு ஜனம் இருக்கானோ அவனுடைய பிரியத்தமமா இருக்கக்கூடிய பிராணனே போயிடும் பட்சத்துல தனம் எல்லாம் எம்மாத்திரம், ஒரு க்ஷணத்துல அது வந்து இந்த பக்கம் பாக்குறதுக்குள்ள அந்த பக்கம் போயிட போறது பணங்கள்லாம். பித்ரு பிராத்ரு சுகிருத் புத்திராக ஹதாகா தே விகதம் வயஹ ஆத்மா ச ஜரயாகிரஸ்தா பரகேகம் உபாசசே. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் வர் ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம் வர். அந்த கையில வந்து விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம், கையில வந்து அப்படியே அங்கமோ வந்து கலிதம் வெலவெலத்து போயிருக்கு, தலையோ வந்து நரைச்சு போயிருக்கு, என்ன கையில வந்து தண்டத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா, நடக்க வேண்டிய ஒரு இது, அந்த தண்டத்தை புடிச்சுண்டாவது நடக்கணுங்கிற ஒரு ஆசை ஓடிட்டு இருக்கு பாருங்கோ. அப்பையும் அந்த ஆசை விடலையே, அதையாவது பிடிச்சுட்டு நம்ம நடப்போமேனுட்டு நடந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஒரு அந்த ஒரு காலத்தினுடைய ஒரு மகிமையினால நம்ம வந்து இந்த லைஃப வந்து பிடிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறோம். விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் பர். அது மாதிரி இங்க வந்து விதுரர் எடுத்து சொல்றார், உன்னுடைய பித்ரு பிராத்ரு சுகிருத் புத்திராக ஹதாகாங்கிறார் திருதராஷ்டிரன்ட்ட. இதை விட வேற என்ன வேணும், அப்பா போயாச்சு என்னைக்கோ தெரியாது, பிராதா பாண்டு போயாச்சு, அங்க சுகிருத்து உன் நண்பர்கள்னு நீ சொல்லிக்க கூடிய அத்தனை பேரும் போயாச்சு, உன் 100 பிள்ளைகளும் போயிட்டா, ஒருத்தரும் இல்லை இங்க பாக்கி. ஹதாஹ ஹதாஹ, மரணம் அடைந்தா ஏதோ ரோகம் வந்தது அது வந்து கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நீ தே விகதம் வயகா, உன்னுடைய வயசும் ரொம்ப வயசாயிடுத்து உனக்கு. ஆத்மா ச ஜரையா கிரஸ்தகாங்கிறார், ஆத்மாங்கிறச்சு இந்த இடத்துல தேகாங்கிறார், உன்னுடைய தேகமானது ஜரையா கிரஸ்தகா, ஜரா கேட்டு முதுமை, முதுமையினால் பிடிக்கப்பட்டதாக இருக்கு உன்னுடைய தேகம். அந்த நிலைமையில கூட நீ எப்படி இருக்கன்னா பரகேகம் உபாசசே, உன்னுடைய சத்ருவனுடைய வீட்டுலன்னா நீ இருக்க. இன்னைக்கு வந்து இந்த ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் வந்து யுதிஷ்டிரன், உன் பிள்ளைகள் அவர்களை வந்து சண்டை போட்டா, சின்ன வயசுல இருந்து விஷம் வச்சு தீ வச்சு ஒரு அரக்கு மாளிகையில வச்சு இத்தனை வந்து ஒரு சத்ருத்வம் ரெண்டு பேருக்கும் இருந்துட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு சத்ருவனுடைய வீட்டுல பரகேகம் இன்னொருத்தன் வீட்டுல உபாசசே நீ ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க, இத்தனை வயசாயும் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டா, விகதம் வயகா உன்னுடைய வயசும் தாண்டி போயிடுத்து, ஆத்மா ஜரையா கிரஸ்தகா உன்னுடைய தேகம், ஆத்மாங்கிறது இங்க ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்க கூடாது, ஆத்மாங்கிறது தேகம் அல்லது மனசு இல்ல, இந்த இடத்துல டெபினட்டா தேகம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு இன்னமும் அந்த மனசுல ஒரு ஒரு முதுமை வர்றச்சேதான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு தோணும், மனசுனா இன்னும் அவனுக்கு வந்து பிடிச்சுட்டு இருக்கணும் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல ஆத்மாவை தேகான்னு சொல்றார் ஸ்ரீதர சுவாமி, தேகம் உனக்கு வந்து அப்படியே முதுமையினால ஆட்கொள்ளப்பட்டதாக இருக்கு, பரகேகம் உபாசசே இன்னொருத்தன் சத்ரு வீட்டுல போய் இருக்கியே நீ அப்படின்னு கேக்குறார் விதுரர். அஹோ மகியசி ஜந்தோஹோ ஜீவிதாஷா யதா பவான் பீமா பவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவது. இதை விட வந்து தலையில மண்டையில அடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒருத்தர். அஹோ மகியசி ஜந்தோஹோ ஜீவித ஆஷா, ஜந்தோஹோ ஒரு ஜந்துவனுடைய ஜீவித ஆஷா, ஜீவிக்கணும்ங்கிற ஒரு ஆஷா இருக்கு பாருங்கோ, மகியசி ரொம்ப பெருசா இருக்கு. பர்த்ருரி வைதாக வைராகேசத்துக்கத்துல சொல்லுவார், வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தீம்பர், அந்த ஒரு பெண் சிங்கம் போல அது வந்து அந்த முதுமைங்கிறது பயமுறுத்திண்டு நிக்கிறதா, எப்ப வேணாலும் வந்து தாயரா மாதிரி இருக்கான், ஒரு புலி மாதிரி பெண் புலி. வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தீம்பர் ரோகாஷ்ட சத்ருவைவ பிரஹரந்தி தேகம், இந்த சத்ருக்கள்லாம் எப்படின்னா பார்த்துட்டே இருப்பாளாம், எங்கடா ஓட்ட கிடைக்கும், அப்போ நம்ம வந்து சித்ரான்வேஷனாகாம்பர் கழுதாசன், அதுல ஓட்டையே தேடிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சத்ருக்கள், எந்த ஓட்டை கிடைச்சா நம்ம உள்ள நுழைஞ்சுடலான்னு அந்த மாதிரி ரோகங்கள் டிசீசஸ் எல்லாம் நமக்கு வந்து காத்துட்டு இருக்கான், எங்க நம்மளுடைய சரீரத்துல ஓட்டை கிடைக்கும், ஓ இந்த இடத்துல அலம்பலியா இன்னைக்கு இங்க வந்து ஒரு ஸ்கின் டிசீஸா நம்ம பூந்துடலான்னு வந்து உட்காரும், அது
அந்த மாதிரி ரோகங்கள் காத்துட்டு இருக்கான், பிரஹரந்தி தேகம் அப்படியே அடிச்சுட்டு இருக்கு நம்மள. அதுக்கு மேல வந்து சொல்லுவார், ரோகாச்ச சத்ரவைவ பிரஹரந்தி தேகம் வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ரோகாச்ச சத்ர ஆயு பரிசிரவதி தின்ன கடாதிவ அம்பகாம்ப. அந்த ஒரு விரிசல் விழுந்துருத்து ஒரு பானைக்கு, அந்த பானையில இருந்து கஷியர் தான் ஜலம், அது வந்து கொட்டல்ல, உடஞ்சுடுத்துனா கொட்டி தீந்து போயிடும் அப்படி இல்ல. விரிசல் விழுந்த பானையில எப்படி வந்து கஷியுமோ அது போல ஆயுசுங்கிறது நம்மள தெரியாத, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் அவே ஸ்லோலி, அப்படியே அந்த ஜலம் கசியற மாதிரி நம்மளுடைய உயிர் வந்து அப்படியே கசிஞ்சுட்டு இருக்கு. ததாபி அஹித மாத ஆச்சரதி சித்திரம் லோகா, இந்த உலகம் இருக்கு அஹிதம், நன்மையே இல்லாத விஷயத்த தினந்தரம் பண்றாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இல்ல அப்படின்னு வைராக்கியத்துல. அஹோ மகியசி ஜந்தோஹோ ஜீவித ஆஷா, ஏன் ஆஹிதம் ஆச்சரத்தின்னா அந்த ஜீவிக்கணுங்கிற ஒரு ஆஷா அவளை பிடிச்சுட்டு இருக்கு பாருங்கோ, அதுதான் அது ஒரு பெரிய மகியசி. இங்க திருதராஷ்டிரனுக்கு என்ன நிலைமைன்னா, யதா பவான் நீங்க வந்து எப்படி இருக்கேன்னா, பீம அபவர்ஜிதம், பீமன்னால அப்படி அபவர்ஜிதம்னு அப்படி ஒதுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பீமன் என்ன பண்றான், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறச்சே இவருக்கு அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறானா. அந்த பிண்டம் கிரக பாலவத்து, கிரக பாலகான ஸ்வா பீமேன தத்தம் பிண்டம், ஒரு நாய் மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலையா அதத்தே, அப்படி பீமன் வந்து ஒதுக்கி வைக்கிறான் சாப்பாட, நீங்க வந்து அத ஒரு நாய் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார் விதுரர். அஹோ மகியசி ஜந்தோஹோ ஜீவிதாஷா யதா பவானு பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரக பாலவது அக்னிர் நிசிருஷ்டா தத்தச்ச கரஹ தாராச்ச தூஷிதாஹ ஹிருதம் க்ஷேத்ரம் தனம் ஏஷாம் தத்தைஹி அசுபிஹி கியத். அவன் கொடுத்துருக்கான் உஷிர, யாரு யுதிஷ்டிரன், அவனுக்கு நீ என்ன இன்னதுன்னு இல்ல அத்தனை விஷயத்தையும் பண்ணிருக்க, நீ அக்னிஹி நெருப்பு வச்ச, அக்னிஹி நிசிருஷ்டா நெருப்பு வச்சிருக்க, கரஹ தத்தஹ விஷம் கொடுத்துருக்க, தாராச்ச தூஷிதாஹ மனைவிய போய் தூஷணம் பண்ணிருக்க, ஹிருதம் க்ஷேத்திரம் அவனுடைய இது பூமிய நீ வந்து புடுங்கின் இருக்க, தனம்ச ஹிருதம் பைசாவையும் புடுங்கின்ற, ஏஷாம் எவர்களுடைய இந்த பைசா க்ஷேத்திரம் எல்லாத்தையும் நீ புடுங்கின் இருக்கியோ, தத்தைஹி தைஹி தத்தைஹி அவன் கொடுக்கறான் அந்த உசுரு உனக்கு, இல்லைன்னா அவன் என்னைக்கோ உன்னை தீத்துக்கிட்டு இருக்கலாம், என்ன ஒரு நிமிஷம் ஆகாதா, ஆனா அவன் கொடுத்திருக்கிற உசுரில்தான் நீ வந்து இருந்துட்டு இருக்க, கியத்து எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி இருக்க போற, இது என்ன பிரயோஜனம் இதனால. தத்தைஹி அன்னாதிபிஹி லப்தைஹி அசுபிஹி கியத்துங்கிறச்சு கியத் பிரயோஜனம், அந்த உசுரை வச்சுட்டு உனக்கு என்ன இப்போ இருக்க போற, என்ன சாதிக்க போற நீ இத்தனை நாள் இன்னும் இருந்துண்டு அப்படிங்கிறார் விதுரர். கிஞ்சித் இத்யர்த்தா, ஒன்னும் சாதிக்க முடியாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தஸ்யாபி தவ தேகோயம் கிருபணஸ்ய ஜிஜீவிஷோஹோ பரைதி அனிச்சதா ஜீர்ணா ஜரையா வாசசி இவ. இந்த ஒரு சரீரத்துக்காக தானே பீமன் அவளை ஒதுக்கி வச்ச சாத்த நீ சாப்பிடுற, அந்த சரீரமோ நீ விரும்பறியோ விரும்பலையோ, ஜிஜீவிஷோஹோ தவ உனக்கு ஜீவிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் நீ விரும்பாமலேயே அது அப்படியே ஜீர்ணமாயிண்டே இருக்கு. எப்படி ஒரு ரெண்டு துணி நமக்கு ரொம்ப பிடிச்ச துணி, ஆனா நாள் ஆக ஆக அதை வந்து கட்டிண்டு தோச்சு தோச்சு எடுத்து போட அது எப்படி தானோ நம் கண் முன்னாடி அது ஜீர்ணமாயிண்டே இருக்குமோ, ஐயோ இது எப்படி இருந்தது, நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறோமே துணியிலேயே அப்படி தேகத்துல. அப்ப என்ன பாருங்க, தேகம் வந்து நமக்கு அந்த துணியை விட இன்னும் பிடிச்சமான விஷயம், ஆனா அந்த தேகம் நீ பிடிக்க நீ நீ அது அது அழியணும்னு யோசிக்கிறது இல்லை யாருமே, அப்படியே நித்திய யவ்வனமா நம்ம வந்து அப்படியே அம்பாள் மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்கணும்னு நமக்கு தோன்றது, நித்திய யவ்வனாவா அப்படி முடியலையே, நம்ம கண் முன்னாடி அனிச்சதா இச்சை இல்லாமலேயே ஜீர்ண ஜரையா ஜீர்ணகா மூப்புனால நம்மளுடைய சரீரமானது அப்படியே ஜீர்ணம் அடைஞ்சுட்டே போறது, வாசசி இவ எவ்வாறு இரண்டு இரண்டு துணிகள் நமக்கு வந்து கட்டிக்கிறோமே மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம்னுட்டோ, அந்த ரெண்டு துணிகள் எப்படி வந்து ஜீர்ணம் அடைகின்றனவோ அதுபோல ஜீர்ணம் அடைகின்றது வாசசி இவ. தஸ்யாபி தவ தஸ்யாபி தவ தேகா அயம் தேகா தஸ்ய தஸ்யங்கிறச்சு
எந்த ஒரு யுதிஷ்டிரனுக்கெல்லாம் நீ வந்து தப்பு விளைவித்து அந்த யுதிஷ்டிரனால கொடுக்கப்பட்ட ஒரு உயிரோட நீ வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கியோ அப்பேற்பட்ட தவ உன்னுடைய கிருபணசிய ரொம்ப ஒரு தைன்யம் அனுபவத்தகா ஒரு தீனமான நிலைமையில நீ இருக்கக்கூடிய அவனுடைய ஒரு தயவுல நீ வந்து உஷரோட இருந்துட்டு இருக்க. இதை விட என்ன பெரிய உனக்கு லைஃப்? இப்ப கீர்த்தனமான ஒரு லைஃப், அதனால தைன்யமான ஒரு லைஃபோட இருக்கக்கூடியவன் நீ. ஆனால் ஜிஜீவிஷோகங்கிற ஜீவிதம் இச்சோகம் அப்படியும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட திருதராஷ்டிரனை பத்தி இங்க சொல்ற. ஜிஜீவிஷோகோ தவ அயம் தேகா, இந்த தேகமானது அனிச்சதா அபி, உனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் ஜரையா ஜீர்ணகா, மூப்புனால ஜீர்ணமாக பரைத்தி ஆகின்றது. அப்படியே பரைத்தின்னா க்ஷீணம் அடையிறது, க்ஷீணம் அடைஞ்சுட்டே இருக்கு. இந்த இடத்துல வாசசிங்கிறது வந்து வாசகா வாசசி வாசாம்சி வாசாம்சி ஜீர்ணானிங்கிறச்சு அதுல வந்து பகுவச்சனம். இங்க வாசசிங்கிறது த்விவச்சனத்துல போட்டிருக்கார். த்விவச்சனம் வந்து உபமானமா போடுறச்சு இங்க வந்து சரீரத்துக்கு தானே வந்து அந்த வஸ்திரம்ங்கிறது உபமானமா இருக்கு. சரீரத்துல என்ன ரெண்டு பகுதி? ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம். என்ன அந்த காரண சரீரம், ஆத்ம சரீரம், அந்த காரண சரீரம் வரையில் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அங்க வந்து அதுக்கப்புறம் மோட்சம் தானே உங்களுக்கு. இந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ரெண்டுமே தான் உங்களுக்கு வந்து வயசாயின் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கும் அந்த பிரகிருதிக்கும் உங்களுக்கு வந்து மூப்பு கிடையாது. இது ரெண்டுத்துக்கு தான் வந்து காலம்ங்கிறது டிட்டர்மினிங் ஃபேக்டர் உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும். அதனால வாசசீன்னு அங்க த்விவச்சனம் போட்டிருக்கிறது வந்து ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் ரெண்டுத்தையும் குறிக்கிறதுக்காக. இங்க அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய ரெண்டு சரீரமுமே ஜீர்ணம் அடைஞ்சுட்டே இருக்கு, க்ஷீணம் அடையறது பரைத்தி. நீ விரும்பறியோ விரும்பலையோ அது ஆக போறது இல்லையோ. இங்க இங்க நர வர வேண்டாம்னு நினைச்சா கூட நமக்கு வரதே என்ன பண்றது? கதஸ்வார்த்தம் இமம் தேகம் விரக்தோ முக்தபந்தனஹ அவிஜ்ஞாத கதிர் ஜஹ்யாத் சவை தீர உதாகிருதா. இப்போ எல்லாம் வந்து மோசமா சொல்லிட்டே இருந்தா இதுல இருந்து சொல்யூஷன் என்னங்கிறது தெரியணும் இல்லையோ நமக்கு. சொல்யூஷனையும் வந்து சொல்லிட்டா நல்லதுதான், தீரனா இருக்கணும். அதா ஏவ தீரோபவ அப்படிங்கிறார் இங்க. அதா ஏவ ஆகையினால் தீரஹா பவ சயேவ தீரஹா உதாகிருதா. யாரு? கதஸ்வார்த்தம் இமம் தேகம் கதஸ்வார்த்தம். கதஸ்வார்த்தம்ங்கிறச்சு யசோ தர்மாதி சூன்யம் இமம் தேகம், இந்த தேகத்தை விடணும். அந்த தேகத்து மேல ஒரு அபிமானத்தை விடணும். முக்தபந்தனஹா விரக்தஹா சன்னு, இந்த தேகம் வந்து இனிமே திருதராஷ்டிரனால இந்த தேகத்தை வச்சுட்டு ஒரு புகழையோ பேரையோ பணத்தையோ சம்பாதிக்க முடியாது இல்லையோ. அதனால கதஸ்வார்த்தம்ங்கிற ஸ்வ அர்த்தம்னா இந்த தேகத்துக்குண்டான அர்த்தம் என்ன, தேகத்தை போஷிப்பதற்கு உண்டான அர்த்தம் என்னன்னா ஐதர்பணம் ஐஹிகம் ஆமுஷ்மிகம்ங்கிறச்சு ஒரு யசஸ், ஒரு பெரிய புகழை சேர்த்துக்கிறது. ஏன்னா இந்த தேகம் போயும் அந்த ஒரு இதுக்கு உண்டான அந்த தேகத்துல இருந்த பொழுது என்னென்னலாம் பண்ணாரோ அதுக்கேத்த மாதிரி ஒரு புகழாவது இருக்கும், நிலைச்சு இருக்கும் புகழ் அப்படின்னாவது நினைக்கலாம். யாரும் திருதராஷ்டிரனை இன்னைக்கு நல்ல விதத்துல அவனை புகழ்ந்து பேசுறது கிடையாது. இப்படி தன்னுடைய புள்ளையனுடைய ஒரு அன்புல அந்தனா இருக்காரே அப்படின்னு நினைக்கிறான். மனக்கண்ணும் இல்லைங்கிற மாதிரி தானே பாக்குறோம் நம்ம அவனை இல்லையா? சோ கதஸ்வார்த்தம், இந்த தேகத்தை போஷிக்கும் விதமான ஒரு யசஸ்ஸோ தனம் பைசாவோ எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தேகத்தை இமம் தேகம் முக்த அபிமானஹ ஜஹ்யாத் அப்படிங்கிறார். ஜஹ்யாத் விட்டுடும் இந்த தேகத்தை. எப்படி விடணும்னா விரக்தஹாசன்னு வைராக்கியத்தோட விடுங்கிறார். இந்த தேகத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, புது தேகம் வேணும்னு கேட்டு விடாதங்கிற விரக்தஹாசன்னுங்கிற விரக் வைராக்கியத்தோட நீ விடணும் இத. அதுக்கப்புறம் முக்த வந்தனஹா, வந்தனம்னா கட்டுதல். என்ன கட்டுதல் வந்து இங்க அபிமானம், அகம் மமங்கிற அபிமானம். இந்த தேகத்தினால எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, வேற ஒரு தேகத்தை நான் சொந்தம் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா திருப்பியும் இன்னொரு பந்தத்துலதான் போகிறோம் நம்ம. அது இல்லாம எனக்கு தேகத்தினுடைய ஒரு சம்பந்தமே வேண்டாம், இந்த அபிமானமே வேண்டாம், இது இதுக்கும் நானுங்கிறது இந்த தேகத்தை காட்டிலும் வேற அப்படிங்கிற ஒரு இது ஞானத்துடன் செயல்படணுங்கிறார்.
அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார், அவிஞ்ஞாத கதிஹிங்கிற அவிஞ்ஞாத கதிஹிக்கு குவ கதஹா இது அவிஞ்ஞாதா கதிஹி. இவர் எங்க போனாருன்னு நான் வந்து அங்க போயிட்டு வரேன், நான் உங்களுக்கு ஃபார்வர்டிங் அட்ரஸ் கொடுக்குறேங்கிறது கிடையாதுங்க. நீ எங்க போறியோ அந்த இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உன் தேகத்தை விட்டுடுங்கிற, இங்க இருந்துட்டு யுதிஷ்டரா நான் அங்க போய் தங்க போறேன்னு சொல்லிட்டு போகாதங்கிறது. அதனால அவிஞ்ஞாத கதிஹி, எங்க போகிறேங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்பேற்பட்ட கதியை கொண்டவனாக அவிஞ்ஞாத கதிஹி சன்னு யஹா இமம் தேகம் ஜஹ்யாத், எவனொருவன் இந்த தேகத்தை விடுகிறானோ சயேவ தீரஹா உச்சதே. அதுதானே கீதையில வந்து தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வரம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முக்கியதி. ஏன்னா இந்த தேகத்து மேல அபிமானம் இருந்துடுத்துனா அவனை தீரன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் முக்த பந்தனகாங்கிற, தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் விபரம் ஜரா, குமார தன்மையில எப்படி இருக்குமோ ஜரால எப்படி, அந்த மாதிரி இந்த தேகத்துல வந்து ஒரு அபிமானம் இல்லாத இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்துக்கு போறது அந்த ஆத்மா. அப்படி அபிமானம் இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் வந்து சமதுக்க சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதை. எவன் வந்து துக்கத்தையும் சுகத்தையும் ஒன்னாக பாக்குறானோ அவனுக்குதான் வந்து மோட்சம்ங்கிறது ஏற்பட போறது. அப்படி ஒரு தீரனா இருங்கிற. சோ விரக்தஹா சன்னு முக்த பந்தனஹா அவிஜ்ஞாத கதிஹி, இவனுடைய போக்கிடம் என்னங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. நோ ஃபார்வர்டிங் அட்ரஸ். யஹா ஸ்வகாத் பரதஹா வா இஹ ஜாத நிர்வேதா ஆத்மவானு ஹிருதி கிருத்வா ஹரிம் கேஹாத்து பிரவ்ரஜேத் ச நரோத்தமஹா. நர உத்தமஹான்னு எவனை நம்ம சொல்றோம்னா, சயேவ நரோத்தமஹா, மனுஷியர்களுக்கு நடுவுல உத்தமனாக அவனை யார சொல்றோம்னா, யஹா எவனொருவன் ஸ்வகாத்து பரதஹா வா இஹ ஜாத நிர்வேதா, அவனுக்கு ஒரு நிர்வேதகானா ஒரு வைராக்கியம் ஏற்படணும், விராக தன்மை பற்றுதல் பற்றற்ற தன்மைங்கிறது அவனுக்கு ஏற்படணும். ஜாத நிர்வேதா, அந்த பற்றற்ற தன்மையை அடைந்தவன் ஆத்மவான் ஒரு தந்தசப்பட்டு ஆத்மவானுங்கிறச்சு மன அடக்கத்தை கொண்டவனாக இருப்பவன். ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனசு, மனசை தன்வசத்தில் கொண்டவனாக இருப்பவன். ஹிருதி ஹரிம் கிருத்வா, மனசுல ஹரியை அப்படியே அந்த அந்த கிருஷ்ணனுடைய ஒரு விக்கிரகம் தாராவாகிகமாக மனசுல அவனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நிலைநாட்டி, கேஹாத்து பிரவ்ரஜேத்து வீட்டிலிருந்து பிரவ்ரஜேத்து, பிரவ்ரஜத்துன்னு சன்னியாசம் வாங்கிட்டு போகணும், வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகணும். எவன் ஒருவன் செல்கிறானோ சயேவ நரோத்தமஹா, அவன்தான் மனுஷியர்களுக்கு நடுவுல நர உத்தமஹா, உத்தமனா இருக்கான். இந்த இடத்துல ஸ்வகாத்து பரதஹாவா ஜாத நிர்வேதகான் இருக்கு. எய்தர் தனக்கா தெரியணும், இல்லு இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்லியாவது புரியணும் போமல்லையோ, அதுதான் இங்க சொல்றேன். ஸ்வகாத்து ஜாத நிர்வேதா, தனக்கே வந்து ஒரு வைராக்கியம்ங்கிறது ஏற்படணும், அல்லது இன்னொருத்தர் உபதேசம் செய்தாவது அந்த வைராக்கியம்ங்கிறது வரணும். அப்படி வைராக்கியம் ஏற்பட்டு மனதை தன் வசத்தில் கொண்டு ஹரியை மனதில் வைத்து வீட்டை விட்டு செல்ல வேண்டும்ங்கிற, அவன்தான் நரோத்தமஹா. அத உதீச்சின் திசம் யாத்து ஸ்வைர ஜ்ஞாத கதிர் பவான் இதோ அர்வாக் பிராயசா காலஹா பும்சாம் குண விகர்ஷணா. இது ஒன்னா அடுத்த செஷன்ல பார்ப்போம். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.